ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மேரி பிஸ்கட் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சுவையான வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி ஒரு சாஃப்டான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மேரி பிஸ்கட்டில் ஸ்வீட்டா எப்போதும் மேரி பிஸ்கட் அப்படினாவே டீ காஃபி கூட தொட்டு சாப்பிடுவோம் அப்படிதான் உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நாம இன்னைக்கு பத்து ரூபாய் பாக்கெட் மேரி பிஸ்கட் பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு சூப்பரான ஸ்வீட்டு எப்படி ரொம்ப சுலபமாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வங்கி கிச்சனுக்கு இப்போ முதல்ல நான் பதினஞ்சு மேரி பிஸ்கட் எடுத்திருக்கேன் பத்து ரூபாய் மேரி பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா போதும் அதுலயே பதினஞ்சு அல்லது அதுக்கு மேலவே மேரி பிஸ்கட் இருக்கும் நான் இன்னைக்கு அதுதான் பயன்படுத்திருக்கேன் இதுக்கு பதிலா நீங்க மில்க் பிஸ்கட் அல்லது ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட் நிறைய இருக்கும்ல குழந்தைங்க எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அதுல ரெண்டு இதுல ரெண்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிஸ்கட் அல்லது நமத்து போன பிஸ்கெட் அதாவது கிறிஸ்பினஸ் இல்லாம ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் பிஸ்கட் எதுவா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த பிஸ்கட் தான் பயன்படுத்தணும் அப்படி எதுவுமே கிடையாது நான் இன்னைக்கு எல்லோரும் எல்லோருக்கும் தெரிஞ்ச எல்லோராலும் வாங்க முடிஞ்ச ரொம்ப காலமா எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடிய மேரி பிஸ்கட் வெறும் பதினஞ்சு மேரி பிஸ்கட் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இப்ப இந்த பதினஞ்சு மேரி பிஸ்கட் பயன்படுத்தி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்ப இந்த மேரி பிஸ்கட் கூடவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் முட்டை நான் இன்னைக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் பதினஞ்சு மேரி பிஸ்கட்க்கு மூணு முட்டை சரியா இருக்கும் இந்த பிஸ்கட் கூடவே நான் மூணு முட்டையை சேர்த்துறேன் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அதை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பட் அது எல்லோரும் வாங்க மாட்டோம் எல்லா இடங்களிலேயுமே கிடைக்காதுன்னு ஃபீல் பண்ணுவோம் ஸோ நான் இன்னைக்கு முட்டை பயன்படுத்தி செஞ்சு காட்டுறேன் நீங்கள் வெஜிடேரியன் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கங்க சேர்த்தாச்சு மேரி பிஸ்கட் கூட முட்டையை சேர்த்து அப்படி என்ன ஸ்வீட் அப்படின்ட்டு இந்த செகண்ட் யாராவது கெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பதினஞ்சு மேரி பிஸ்கட் மூணு முட்டை ரெடியாக இருக்குது நீங்கள் அளவு அதிகமாக எடுக்கிறீங்க அதாவது பிஸ்கட் அதிகமாகவோ அல்லது குறைவாவோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை அண்டு மீரி பொருட்களை நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சரியான பதத்தில் கிடைக்கும் ஸோ பதினஞ்சு மேரி பிஸ்கட் மூணு முட்டை ரெடியாக இருக்குது இப்போது அடுத்த ஸ்டெப் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச பதினஞ்சு மேரி பிஸ்கட் அண்டு மூணு முட்டையை உள்ளே சேர்த்து சேத்திரலாம் சேத்தாச்சு இப்ப இதில இனிப்புக்காக சுகர் அரை கப் அளவுக்கு நான் சேர்க்கிறேன் கூடவே ஸ்வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கு உப்பு சேர்ப்போம் இல்லையா கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே உப்பு சேர்த்துடலாம் அந்த வாசத்துக்காக ஏலக்காய் பவுடர் முட்டை சேர்க்கிறதால ஏலக்காய் பவுடர் அல்லது வெனிலா எசன்ஸ் ஏதாவது சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஏலக்காய் பவுடரை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் சரியா ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் இது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இருக்கும் சேர்த்துடலாம் பால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அப்போ நம்ம ரெசிபி நல்லா சூப்பராக க்ரீமியாக டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மேரி பிஸ்கட் அந்த பால் முட்டையெல்லாம் கலந்து நல்லா கலந்து வரணும் ஸோ அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே அரைப்பட்டு வந்துடும் இதோ இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப கெட்டியாகலாம் இல்லை நம்ம பதினஞ்சு மேரி பிஸ்கட் கூட மூணு முட்டை ஒரு கப் பால் எல்லாம் சேர்த்ததால இந்த மாதிரி பதத்தில் இருக்குது ஸோ இப்படியே நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அடுத்ததாக சுகரை கேரம்லேஸ் பண்ண எடுத்துக்கப் போகிறோம் அதுக்கு இப்போ ஒரு அடிக்கணமான பாத்திரத்தில் சரியாக அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்றேன் கூடவே கால் கப் தண்ணீர் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயில் லேசாக கலந்து விட்டுருங்க நம்ம சேனலில் ஏற்கனவே upload பண்ண புட்டிங் ரெசிபீஸ் அண்ட் சுகர் கேரம்லைஸ் பண்ணுற மாதிரி ரெசிபீஸெல்லாம் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க சுகர் கேரமேஸ் பண்ணும்போது கசப்பா வந்துருது அல்லது இறுகி வந்துருது அப்படின்ட்டு சோ சின்ன சின்ன டிப்ஸ் சரியா ஃபாலோ பண்ணா போதும் அடுப்பு மீடியம் பிளேம்க்கும் கொஞ்சம் குறைவா இருக்கணும் அதிகமா தீ வச்சுட்டீங்க அப்படின்னா சட்டின சுகர் கரைஞ்சி வந்துடும் கசப்பு சுவை வந்துடும் சோ மிதமான தீக்கும் கொஞ்சம் குறைவாவே வச்சுக்கோங்க இந்த மாதிரி லேசா கலந்தீங்கன்னா அந்த சுகர் தண்ணியில லேசா கரைஞ்சு வந்த பிறகு இந்த மாதிரி லேசா நிறம் மாற ஆரம்பிக்கும் பாருங்க இப்படி வந்த பிறகு அடுப்பு குறைவான தீல வச்சிருங்க இல்லைன்னா சட்டின அந்த பதம் மாதிரி சுகர் வந்து கரிஞ்சு கசப்பு சுவை வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா மெதுவா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக கலர் வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல சுகர் கேரம்லைஸ்ட் ஆகி அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி பொன்னிறமா ஒரு கோல்டன் கலரில் வந்த பிறகு அடுப்பை ரொம்ப குறைவான தீல இருந்தது இல்லையா இப்போ வந்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ண உடனேயே இதை அப்படியே எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்ய போறோமோ ஸோ அந்த பாத்திரத்துக்கு உடனேயே மாத்திடுங்க இந்த ஸ்டெப் உடனே நடக்கணும் இல்லைன்னா அந்த பாத்திரத்திலேயே அந்த சுகர் கேரம்லைஸ் பண்ணோம் இல்லையா அது அப்படியே செட் ஆகிரும் ஸோ உடனே அடுத்த வினாடியே இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாத்திட்டு எல்லா பக்கமும் அந்த சுகர் கேரம்லைஸ் பண்ணோம் இல்லையா ஈவனாக இருக்கான்னு பாத்துக்கங்க டெஸ்ட் முப்பது நாற்பது வினாடிகளே நல்லா செட் ஆகிரும் லேசா நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கல்லு மாதிரி செட்டாகி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் சுகர் கேரம்லைஸ் இல்லையா நல்லா செட் ஆகி வந்த பிறகு நம்ம பிஸ்கட் கூட முட்டை பால் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதை இந்த மாதிரி மெதுவாக உள்ள சேர்த்துடலாம் ஒரே இடத்துல வேகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் சுகர் கேரம்லைஸ் பண்ணது செட் செட்டாகிருந்ததில்லை அது அப்படியே விலகி வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் லேசா ஆட்டி விட்டு சேர்த்துருங்க சேர்த்தாச்சு இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இது மேலே நார்மலான மூடி அல்லது ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிடலாம் அப்போ தான் நம்ம ஆவியில் வேக வைக்கும் போது உள்ளே தண்ணீர் போகாமல் இருக்கும் இதோ ரெடியாக இருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வச்சிருக்கேன் மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம புட்டிங் மிக்ஸ் சேர்த்துருக்கு அந்த டின்ன உள்ளே வச்சிருங்க நார்மலாக ஆவியில் வேக வைக்கிற மெத்தட் தான் நீங்கள் இட்லி பாத்திரம் குக்கர் இந்த மாதிரி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு மிதமான தேயிலை முப்பது நிமிஷம் நல்லா வெந்து வரணும் இப்போ இருக்கட்டும் இப்போ சரியாக முப்பது நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு இது வெந்துருச்சா நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஒரு கத்தி அல்லது குச்சி சென்டரில் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தனியாக எடுத்து வச்சிருங்க நல்லா ஆறி வரட்டும் உடனே நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்ற ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சுகர் கேரமலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை அப்படியே பாத்திரத்திலே ஒட்டிக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி வர ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா ஆரி வந்த பிறகு இந்த மாதிரி கத்தி வச்சு ஓரங்கள் லேஸாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் எடுத்து விடும்போதே அந்த சுகர் கேரமலைஸ் பண்ணியிருந்தோம் இல்லை அது அப்படியே ஒரு மாதிரி ஜூஸியாக ஓரங்களை வந்து ஊறி வந்துட்ருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த மாதிரி இருந்தால் தான் மேலே அந்த சுகர் கேரமில் வந்து நல்லா ஒரு லேயர் மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா ஆரி வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றலாம் ஒரு பிளேட்டை இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இதை கவுத்து போட்டுடலாம் ஒன் டூ த்ரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது சான்ஸே இல்லை ஒரு அழகான கலர் அந்த சுகர் caramelize பண்ணோம் இல்லையா அருமையான கலரில் மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது போதே நீங்கள் உணர்வீங்க இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப சுவையாக அவ்வளோ சுலபமாக ரெடி பண்ணியிருக்கோம் அருமையான மேரி பிஸ்கட் புட்டிங் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய புட்டிங் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் ரவை பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் பிரெட் பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் அண்டு சீஸ் கிரீம் பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி நிறைய ரெசிபி செஞ்சிருக்கோம் ஆனால் இந்த மேரி பிஸ்கெட் பயன்படுத்தி செய்யக்கூடிய மெத்தட் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப குறைவான பொருட்கள் எல்லோரும் வீட்லேயும் உள்ள நார்மலான சாதாரண பொருட்கள் பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் வெறும் பத்து ரூபாய் மேரி பிஸ்கெட்டில் வாயில் வச்சது கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் நம்பவே முடியல இது மேரி பிஸ்கெட்டில் செஞ்சது அப்படின்ட்டு நீங்களே சொல்லாத வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது மேரி பிஸ்கட்டோட டேஸ்ட்டோ ஒரு ஃப்ளேவரோ இதில் கொஞ்சம் கூட இருக்காது சான்ஸே இல்லை அவ்வளோ அவ்வளோ சுவையாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் கட் பண்ணும்போது சாப்பிடும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் மீ நான் எல்லா ரெசிபிக்கும் இப்படி சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த சுகர் கேரமிக்ஸ் பண்ணும்போது சுகர் வந்து கரைஞ்சிடாமல் இருந்தாவே போதும் கரைஞ்சி போனால் தான் அந்த கசப்பு சுவை வரும் அப்போ தான் அந்த ரெசிபி கொஞ்சம் சுதப்பும் மற்றபடி இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி செஞ்சாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க முக்கியமாக குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இதை செஞ்சு உடனே காலி பண்ணிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இந்த சுவையான மேரி பிஸ்கெட் போட்டிங் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ